ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது போன்ற எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத நாமினேஷன் இது. யார் யாரை வேணாலும் குத்தலாம். மற்றவர்களுடைய பெயர்கள் எதிர்பார்த்தது தான், ஆனால் மஞ்சரிக்கு வந்த 8 குத்துகள் கொஞ்சம் ஓவர் தான். ரஞ்சித்தும் ஜாக்லினும் டைரக்ட் நாமினேஷன் ஆகிருக்கிற சூழலில் மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாட்சனா, சிவா, சத்யா, ஆனந்தி, விஷால், அன்ஷிதா, ரயான் அண்ட் மஞ்சரியும் நாமினேட் ஆகிருக்கிறாங்க. தர்ஷிகாவுடனான உரையாடல் பற்றி அன்ஷிதா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தார் விஷால். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நல்லது தான் அப்படிங்கிறது அன்ஷிதாவோட கருத்து. ஷாப்பிங் டாஸ்க்கு ஆரம்பிச்சது, பொருட்களை வாங்குறதுக்கு உண்டான மதிப்புகளை எப்படி பெறுறது, யார் முட்டையோட கரு உடையாமல் ஹாஃப் பாயில் போடுறாங்களோ அவங்களுக்கு 500 மதிப்பெண் தரப்படும். அணியா இல்லாமல் ஒட்டுமொத்த வீட்டோட சாப்பாடு பிரச்சனை அப்படிங்கிறதுனால எல்லாருமே மதிப்பெண் எடுத்தாகணும். ஸோ முதல்ல வந்த அன்ஷிதா சமையல் அனுபவம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே போடும்போது பதற்றத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த தீபக் கிட்ட எமோஷனை குறைங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிண்டல் அடித்தார். விஷால் வரும்போது ஸ்டைலாக பெப்பர் பொடியை தூவ அதை பார்த்து ஜெஃப்ரியை ஓவர் அலப்புற பண்ண, டேய் பார்த்துடா விளையாடாத, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் இந்த மாதிரி எச்சரித்தார் தீபக். இருந்தாலும் ஜெஃப்ரியோட அலப்புற அடங்கலை. இப்படியா ஒவ்வொருத்தவங்களுமே தங்களுடைய ஹாஃப் பாயில் மிஷினை வெற்றிகரமாக முடிச்சுட்ட ஒரே ஒருத்தவங்க மட்டும் சொதப்புனாங்க. எஸ், அது நம்ம பில்சே சௌந்தர்யா தான். இந்த டாஸ்க் முடிஞ்சதும் தீபக்குக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேக பாராட்டு பிக் பாஸ் கிட்ட இருந்து கிடைச்சிது. எந்த சீசன்லையும் நான் இதை சொன்னதே இல்லை, குட் கேப்டன்சி, மைக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, நாய் குறைக்கல, வீடு வைபா இருந்துச்சு, குட், இந்த மாதிரி பிக் பாஸ் பாராட்ட அகமகிழ்ந்து நன்றி சொன்னார் தீபக். ஆனால் இது முதல் நாள் தான், 7 நாள்லையும் இப்படி கொண்டு போனால் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 8500 புள்ளிகள் பெற்ற நிலையில் ஷாப்பிங் ஆரம்பிச்சுது. பழைய சீசன்களில் காட்டப்பட்ட அதே ஃபார்மட். லிவிங் ஏரியாவில் ஷாப்பிங் போர்டு இருக்க பொருட்களினுடைய மதிப்புகள் பிளாஸ்மா டிவியில் காட்டப்படும். முத்து கணக்கு போடுற வேலையை எடுத்துக்க பொருட்களை தேர்ந்தெடுக்கிற பணியை ஜாக்லினா விஷாலும் மேற்கொண்டாங்க. ஷாப்பிங் முடிஞ்சதும் வழக்கம் போலவே சர்ச்சைகள் ஆரம்பமாச்சு. அடிப்படையான பொருட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா காஃபி பவுடரை தேர்வு பண்ணாங்க ஜாக்லின். அதான் டீ இருக்கே அதுக்கு பதிலாக தோசை மாவு எடுத்திருக்கலாம், சில வேலைகளுக்கான உணவாக அது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாட்சனா அதை ஆட்சேபிக்க விஷாலுமே அதை வழிமொழிந்தார். இப்போ இப்படி சொல்லுவாங்க, அப்புறம் காஃபி கேட்பாங்க, டிஃபன் இல்லைனா கூட காஃபி சாப்பிட்டு சமாளிக்க அப்படிங்கிறது ஜாக்லினோட கருத்து. எல்லாத்துலேயுமே நொய்யு நொய்யின்னு வரா, இந்த மாதிரி சாட்சனா குறித்து மஞ்சரிக்கிட்ட அணைத்துக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின். தோசை மாவு லக்ஸரி ஐட்டமா ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சாட்சனா. தேர்வு பண்ணுற பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட தனிப்பட்ட ரசனை அண்டு தேவையாகிய விஷயங்கள் தன்னாலேயே உள்ள வந்துடும் அப்படிங்கிறது உலக நடைமுறை. ஜாக்லின் ஒருவேளை காஃபி பிரியராக இருக்கலாம். கிச்சன் ஏரியா தான் எப்போதுமே பிக் பாஸில் சண்டைகள் நிகழ்கிற ஒரு ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த சீசனில் அது குறைவு. வீடு இப்போ ஒன்றா இருக்கிற நிலையில் ஒரு கிச்சன் சண்டை மங்களகரமாக ஆரம்பிச்சுது. மஞ்சரிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த குழம்பை அவங்களுடைய தட்டில் ஊற்றினார் அருண். நான் கொஞ்சம் நான் எடுத்துப்பேன், கேட்டு ஊற்றிருக்கலாம், இப்போ வீணா போச்சு, இந்த மாதிரி மஞ்சரியோட தரப்பு பதில் சொல்ல, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிறது போல் முத்து இதுக்கு உள்ள வர, இது எனக்கும் மஞ்சரிக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன், நீ எப்போ பாரு ஏன் மூக்க நுழைக்கிற, இந்த மாதிரி அருண் கோவப்பட பகைமையோட புகை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுது.